சினிமாவில் எந்த அளவுக்கு வந்து போட்டிகள் பொறாமைகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கு நடுவில் இருக்கிற மோதல்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரெண்டு நடிகர்களுக்கிடையே போட்டி அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அந்த நடிகர்கள் எங்களுக்குள்ளார போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது, அதாவது இப்போ இருக்க தனுஷ் அண்ட் சிம்பு காலம் வரைக்கும். தனுஷ் அண்ட் சிம்பு அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்போ பார்த்தாலும் போட்டி பொறாமை சண்டை அப்படி இப்படின்னு கொளுத்தி போட்ட வண்ணமே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நிறைய மேடைகளில் தோன்றி ஃப்ளைட்டில் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் வெளியிட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் போட்டி இருக்குது பொறாமை இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வெளிவந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் முடிக்கணும், இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷனை வந்து ட்விட்டரில் மேற்கொண்டிருக்காங்க. அதை அப்படியே ரசிகர்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க. இனிமேலாவது எங்களுக்குள்ளார சண்டை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த கான்வர்சேஷன். என்ன அப்படின்னா, தனுஷ் ரொம்ப அக்கறையாக வா தம்பி ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிம்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாலு வேலையில்லா பட்டதாரி இந்த ரெண்டு படத்துடைய இசை வெளியீடு பிப்ரவரி 14 நடக்க இருக்கு, ரெண்டு படங்களுடைய இசையும் வரவேற்பை பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்கும் நடுவுல ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே வந்து பிஎஸ்ல எல்லாம் விளையாடிப்பாங்களாம், கண்டிப்பா நீ இன்னைக்கு வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புடைய உச்சக்கட்டத்துக்கு போற மாதிரி ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் சிம்பு அண்ட் தனுஷ் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க. தனுஷ் அண்ட் சிம்புவும் இதுதான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.